எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பெருவலூர் ஏரியில் மீன் பிடிச்சி சமைக்கலான்னு வந்தவங்க அதுக்கு வலை வீசி வச்சுருக்கோம். அந்த பக்கம் பார்த்தா ஒரு மலகையில் வந்து கொஞ்சம் அண்ணன் தம்பிங்கெல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அது பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரி, அதை எடுத்து போடுவோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அதுக்கு அந்த மீன் பிடிக்கிறத எடுத்துருக்கோங்க. மலகில் எப்படி மீன் பிடிக்கிறாங்கன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஏரி கிட்டத்தட்ட 170 ஏக்கர் இருக்குங்க. மதகுன்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்க்குங்க, இந்த கல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க மதகுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்க்ரூ இருக்குல்லையே, இது அட்ஜஸ்ட் பண்ணோன்னா அது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி போகும். இந்த மாதிரி வந்து வயலுக்கெலாம் இந்த மாதிரி தாங்க தண்ணி அந்த ஏரியிலேருந்து போயிட்டுருக்கு. இந்த இதுதான் குமிழின்னு சொல்லுவாங்க அந்த ஓட்டையை. அதில் எப்படி வந்து மீன் பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அண்ணன் குமிழிக்குள்ளே உள்ளே போனோடனே ஒரு மீன் வந்து எட்டி பார்க்குதுங்க. அது ஆக்சுவலி எங்களுக்கு மீனுனே தெரியாது. கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கும்போது அது தாவிடுச்சு, துள்ளிடுச்சு பாருங்கள். நாங்கள் எல்லாம் பயந்துட்டோம். அந்த மீன் வந்து நல்லா பெருசாக இருந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம்னு நினச்சோம். கடைசியில இந்த தம்பி பிடிச்சிட்டாரு. இந்த மாதிரி காலை வச்சு துணியை ப்ரெஸ் பண்ணிக்கிறாங்க அந்த குமிழியோட என்ட்ரன்ஸில். உள்ளேருந்து ஒருத்தர் வந்து அப்படி தள்ளிக்கிட்டே வராரு. கட்ட மாதிரி தள்ளிட்டு வர்றாரா கையிலே? அரைச்சிடுறாங்க அங்க குமி அடைச்சிருக்கா? இங்க இந்த மாதிரி மூணு மதகு இருக்குங்க இந்த ஊருக்கு. ஃபர்ஸ்ட் மதகுலயே தான் பிடிச்சிருக்காங்க. செகண்ட் மதகு வந்து போலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு 1/2 கிலோமீட்டர்ல இருக்குங்க இங்க இருந்து. டேங்க் லைனர் வெளியில காசு கொடுத்து வாங்குறீங்க, இங்க ஃப்ரீயாவே கிடைக்கும் டேங்க் லைனர். இங்க பாருங்க, இங்க பாருங்க, நாடு ஃபுல்லா ஃபேமஸ் ஆ போறேன். டேங்க் மதகு பிடிங்கடாங்க. நான் என்ன நண்டு இது ரெண்டாவது மடங்கு. முன்னாடி போக கூடாது, பின்னாடி போக கூடாது. உள்ள இருக்க மீன்
பின்னாடி போகாம நம்ம தள்ளிட்டு வருவோம். வந்துடுறீங்களா? பாருங்க இப்படியும் தள்ளிட்டே வரும். கை வச்சு தள்ளிட்டு வந்தோம்னா மீன் முனலாம், மீன் நண்டு நத்தை எதுவுமே பின்னாடி போகாது, எல்லாத்தையும் இருக்க தள்ளிட்டோம். நல்லா பாருங்க மீன் சின்ன சின்ன கெண்ட மீன் எல்லாம் ஓடியாருது, அது உங்களுக்கு தண்ணி இருக்க தெரியாது. நாங்க பிடிச்சி தூக்கும் போது பாருங்க தெரியும் உங்களுக்கு. நீங்க பின்னி பண்ண பார்த்து போடுங்க. அங்கே நம்ம இருக்கிறதே இருக்கா, எல்லாத்துக்கும் ஒரே முறை மீமா. வெளியில இருக்கல எல்லாம் வெளியே விட்டு பார்த்து 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 அது மீன் இதான் எங்கள் ஊரில் பிடிச்ச மீனுங்க. எங்கள் ஏரியில் இது வந்து விரால் மீன், இது வந்து முட்டாச்சின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் வந்து. அதான் முட்டாச்சி கொரவா மீன் சொல்லுவோம். இது வந்து உள்வா மீன், இது மரமேரி. ஆமாம், இது வந்து மரமேரி. பார்த்தீங்கன்னா வாய்ஸோட படத்தில் பார்த்துருப்பீங்க விமல். பார்த்தீங்கன்னா விமல் வந்து அந்த ஹீரோவினையும் வந்து ஒரு குளத்தை குளிப்பாங்க. குளத்தில் குளிக்கும் போது மரமேறி வந்து பனைமரத்தில் மரமேறத வந்து இந்த மீன் தான். அந்த மீன் வந்து படத்துல காட்டியிருப்பாங்க. நல்லா பாருங்கள், இதான் மரமேறிங்கிறது. எவ்வளோ பெரிய பனைமரம் இருந்தாலும் சரி அப்படியே அசால்ட்டாக தண்ணி இருந்தால் தண்ணி ஈரப்பசம் தான் அப்படி ஏறிகிட்டே இருக்கும். ரெண்டாவது இது வந்து தலையை துண்டாக எடுத்தாலும் தலை மட்டும் துடிச்சிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் துடிச்சிட்டே இருக்கும். அந்தளவு ஒரு நல்ல மீன் இது. மீன் இருக்கு. இப்ப வந்து இந்த வடிகால்ல வந்தது இந்த கம்மியான மீன் தான். இவங்களும் இங்க மீன்பிடி நண்பர்கள் எல்லாம் பிடிப்பாங்க. மூணு ஊர் விவசாயத்துக்கான நீர் வந்து இங்க நம்ம ஏரியில தான் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இதுல பாத்தோம்னா மூணு மதகு இருக்குது. இது வந்து நடுமதகு, இது கடைசியில போனோம்னா மூணாவது மதகு இருக்குது. அது இன்னும் போறதுக்கு இன்னும் ஒரு அரை கிலோமீட்டர் போகணும். அந்த மூணாவது மதகுக்கு எங்க ஊர்ல வந்து இந்த ஏரிக்கெல்லாம் நார்மலுக்கு ரெண்டு வாக்கியா இருக்கு. ஐயா காமராஜர் வெட்டின புள்ளம்படி வைக்கா ஒண்ணு, அப்புறம் பெருவள வாக்கியான ஒரு வாக்கியா இருக்குங்க. இது வந்து முக்கம்புலன்னு தனியா பிரிஞ்சு வர்றது. எங்களுக்கு வந்து விவசாயத்துக்கு போதுமான அளவு தண்ணி வந்து நாங்கள் இதை தேக்கி வச்சுக்குவோம். அப்புறம் எல்லாம் தண்ணி வத்தின அப்புறம் ஊரே ஒன்று சேர்ந்து கூடி மீன் பிடிப்போம். அதாவது மதச்சாறு பாட்டுற மாதிரி எல்லாம் சேர்ந்து ஒன்றா கூடி மீன் பிடிப்போம். இதில் இது பழக்கம். இந்த தம்பி திடீர்னு வந்து ஆர்வமாக நம்மக்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. என்ன காட்டுறாருன்னு பார்த்தா நத்தங்க. குட்டியோன்னு இருந்து நத்தை நண்டெல்லாம் செம்மையாக பிடிக்கிறார் இவர். நத்தையாச்சும் கடிக்காது ஓகே, ஆனால் இவர் பாருங்கள் பயப்படாமல் நண்டை கூட பிடிக்கிறாரு. அதுவும் பிடிச்சிட்டு கையில் வர வைக்கிறாரு. அது பிடிச்சா கடிச்சதுலாம் விடவே விடாது கொஞ்சம் நேரத்துக்கு நண்டு. அது விழுந்துருச்சு, அதையும் விடாமல் பிடிச்சி துரத்தி பிடிச்சிட்டார் இவர். சேனல் வந்து சாப்பிட்றது தான் சாப்பிட்றது தானா? அதை தான் மட்டும் சொல்லலை. இந்த நண்டு காலில் இதில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு நிறையா இருக்குது. ஓகே, இந்த கொடுக்கு பார்த்தீங்களா, இந்த கொடுக்கில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு நிறையா இருக்குது. இது தனியாக எடுத்துடலாம், இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கொழுப்பு தான். இதை நீங்கள் எடுத்து
அதை இன்னும் உங்களை எப்படி சொல்கிறதுன்னா, இந்த ப்ரெட்டு பண்ணலாம் சாப்பிட்றீங்களா அந்த மாதிரி உள்ளே இருக்கும். நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா அடுக்கடுக்காக லேயர் லேயராக இப்போ தான் இதில் இருக்கும். இந்த உள்ளுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நமக்கு தேவையான மருத்துவங்கள் நிறையா இருக்குது. சளிக்கு உரிய மருத்துவ குணங்கள்லாம் இதில் உள்ளே தான் இருக்குது. இதை உடச்சு எடுத்தோம்னா உள்ளே வந்து நல்ல சத்தான ஆரோக்கியமான மருத்துவம் இருந்த பொருட்கள் நிறையா இருக்கு உள்ளுக்குள்ள. இப்போ வந்து நாங்கள் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மீன் உடனே உடனே பிடிச்சி உடனே நாங்கள் ஆக்கி சாப்பிடுவோம். எங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இதில் அதிகம் அண்ணா. இதான் வந்து இப்போ எங்களோட கிராமத்தோட கல்ச்சர். நாங்கள் எங்கேயும் வெளியில் மீன் இறந்த மீன்லாம் வாங்கி சாப்பிட்றது இல்லை. பொதுவாக இறந்த மீன் வாங்கி சாப்பிட்டோம்னா அதில் வந்து பிரோஜனமே கிடையாது. என்ன பண்ணால் அந்த மனுஷன் வந்து உயிரோட பொருளை சாப்பிட்டா தான் நமக்கு தேவையான கொழுப்புகள் தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும். ஆனால் நம்ம முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுறோம்னா நம்மளோட கல்ச்சரை மறந்துட்டு நமக்கு கம்மியாக கிடைக்குதா கிடைக்குதுன்னா செத்து பண்ணலாம் இருந்தாலும் அவங்க வந்து ஐஸ் பெட்டி வச்சு கொடுப்பாங்க, அது நல்ல மீன் சொல்லிட்டு நம்ம வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் அதில் எதுவுமே கிடையாது. இதே அந்த ஐஸ் பெட்டில் வச்சுற மீன்லாம் சாப்பிட்டோம்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல் வந்து மீன் வந்து உடல் வந்து அழுகி போகக்கூடாதுன்னு நிறையா திரவம் கலப்பாங்க சரிங்களா. அந்த மாதிரி மீனை தான் நம்ம இன்னும் வாங்கி சாப்பிட்டுருக்கோம். சிட்டியில் இருக்க மக்களும் சரி வெளியூர் மக்களும் சரி, ஆனால் நம்ம கிராமத்துலேருந்து அப்படி கிடையாது. நமக்கு வந்து மீன் இன்றைக்கி வந்து சண்டே வந்து ஃப்ரீயாக இருக்கோம்னா பசங்களாம் சேர்ந்து வாட மாப்பிள்ள மீன் பிடிக்க போகலாம். ஒரு ஏதோ ஒன்று பிடிச்சி செய்யலான்ட்டு பசங்கள்லாம் கிளம்பி வந்தோம். இந்த மாதிரி நீரோட அமைச்சு நமக்கு அன்னைக்கு இயற்கையில் என்ன கிடைக்குதோ அதை நாங்கள் அப்படியே பிடிச்சி வச்சு அமைச்சு சாப்பிடுவோம். வீட்டிலேருந்து மசாலா பொருள்லாம் எடுத்து வந்து பாத்திரம் மரம்லாம் எடுத்து வந்து நாங்கள் இயற்கை மரங்கள்ல வந்து ஏரிக்கரையிலே வச்சு நாங்கள் சாப்பிடுவோம் சரிங்களா. அன்றைக்கி வந்து எங்களுக்கு சண்டே வந்து வீட்டில் போய் காசு கொடு அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி சமைச்சு காட்டுறோம், இன்றைக்கி நாங்கள் சமைச்சு உங்களுக்கு காட்டுறாங்க கண்டிப்பாக சரிங்களா. நாங்கள் பிடிச்ச மீன் நண்டு இதெல்லாம் பிடிச்சிருக்கோம். அது எப்படி செய்யணும்னு சொல்லி எப்படி சமைக்கணும் எப்படி சாப்பிட்ணும் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறாங்க சரிங்களா. கண்டிப்பாக வந்து சேனலை பாருங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா. எடுத்துக்கலாம்.